ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாள் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ போன வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கார் இருந்துச்சு அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம சொல்லியிருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கார் எடுத்து நிப்பாட்டியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூ டைப் வண்டி ஒன்று மீதி எல்லாமே வந்து எல்லாமே ஒரு அதில் வந்து ஒரு மூணு செடான் டைப்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஹெச் பேக் இருக்குது இதோட டீட்டெயில்ஸு என்ன இதுன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க இந்த ஆறு வண்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துர்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறப்போ பழைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த கார் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க நம்ம தம்மையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் டேட் எதுக்கு நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் ப்ரெசென்ட்டில் இன்றைக்கி இந்த கார் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுறோம் ஸோ அதுக்கு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார் இப்போ இந்த ஒரு ஆறு கார் நம்ம வீடியோ இன்றைக்கி போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு கார் ரெண்டு கார் நம்ம சேல்ஸ் ஆகிருக்கலாம் ஸோ அதனால் பர்டிகுலராக நீங்கள் பார்த்து கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் இருக்கா அப்படின்னு கேளுங்கள் இந்த வீடியோவில் என்ன கார் இருக்கோ அதை மட்டும் கேளுங்க டீட்டெயில்ஸ் ஏன்னா நான் அதை பற்றி தான் நம்ம சொல்ல முடியும் நீங்கள் இல்லாத காரை கேட்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் என்னென்ன இந்த காரோட கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது என்ன மாடல் என்ன இது என்ன ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இந்த வண்டி எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இந்த வண்டியோட ஒவ்வொரு வண்டியும் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவர்லெட் பீட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸோ ஓனர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் வந்துடுறாங்க பியூர் பெட்ரோல் வண்டி பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்டு டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ வண்டியில் அடி டென்ட்ன்ற மாதிரி எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு லுக் இருக்குது அந்த வண்டியை பொறுத்தளவில் பீட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸுரியான வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு ஸோ வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் ரெண்டு பவர் மென்ட் வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது லெதோர் சீட்ஸ் பாருங்கள் லெதோர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஆனால் ஒர்க்கிங்கில் இல்லை ஸோ ஏசி வந்து ஃபுல் கண்டிஷனில் இருக்குது ஸோ நம்ம பேக் சைட் பார்த்துட்ருக்கோம் வண்டி பாருங்கள் நல்ல லக்ஸூரியான வண்டி தான் அந்த டச் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆல்டர்னேட்டாக நம்ம பண்ணிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துருது பேக்கில் நார்மல் விண்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது ஸோ மூணு ஓனர் வந்து தராங்க பெட்ரோல் வண்டி இதோட பிரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அறுபத்தஞ்சு வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்டு ஃபிகோ ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஸோ பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் தான் அங்கே அங்கே சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருந்துருக்குறாங்க ஸோ மேஜராக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பெயிண்டிங் ஒர்க் கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் தான் பட் இருந்தாலும் சின்ன சின்ன டச்சப் அங்கே பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை அளவு பார்த்தீங்கன்னா பெரிய அடியோ டென்டோ இல்லை ஒரு சின்ன மைனர் டென்ட் ஒன்று இதில் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இதில் டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட தான் இருக்குது ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் இந்த வண்டியில பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் உங்களுக்கு ரெண்டு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே ஒன்று இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க லெதர் சீட்ஸ் இருக்குது ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவுல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லக்ஸுரியாக இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா சீட் கவராக லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாக இருக்குது ஸோ இந்த வண்டி பொறுத்தவரை பேப்பர்ஸ் கரண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்றப்போ பத்து உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஐம்பத்தஞ்சு வருது நேரில் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ நம்ம அடுத்த வண்டிக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு செவர்லெட் அப்ட்ரா மேக்னம் ஸோ இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி ஸோ நல்ல மைலேஜ் வண்டி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வியல் எல்லாமே வந்துடும் டோட்டலாகவே இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி கேட்டகரி வந்துடும் ஸோ மைனர் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது அது காமிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் முக்கியம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு டென்ட்டு ஸோ மேஜராக சொல்கிற அளவுக்கு பெருசாக இருக்குது அது பெரிய டென்ட்டோ அடிக்கும் கிடையாது ஆனால் மைனராக இருக்குது சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராட்சஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்ட் வந்து இதாக இருக்குது ஸோ டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது இப்போ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம் இதில் பவர் விண்டோ பார்த்திங்கன்னா நாலு வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள் பேக் சீட்ஸு ஸோ வண்டி உள்ளே லக்ஸுரியாக இருக்குது நல்ல ஸ்பேஸியான வண்டி இது இதில் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடுது வண்டி நல்லா ரொம்ப லென்த்தியான வண்டி நல்லா உள்ளே இன்டீரியர் பாருங்க செம்மையாக இருக்கும் அது ஸோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வருது டீசல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி நம்ம இப்போ அடுத்த வண்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஹுண்டாய் வெர்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸோ வீல்லாம் நார்மல் வீல் தான் ஆனால் டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஸோ பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்ட் தான் ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை இந்த வண்டியை பொறுத்தளும் பார்த்திங்கன்னா மைனராக ஸ்க்ராட்சஸ் இருக்குது உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராட்சஸ் இருக்குது லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா தெரியாது க்ளோஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் ஸோ இந்த பேக் பம்பரில் கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கு சும்மா சின்ன சின்ன டச்சப் இருக்குது மத்தபடி டென்ட்டு அந்த மாதிரி அடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை வண்டியை பொறுத்தளவில் ஸோ பாடி லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் ரெண்டாவது கொடுத்துட்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது லெதர் சீட்ஸ் தான் போட்டுருக்குறாங்க ஸோ சீட் கவர்ஸ்லாம் லெதர் சீட்ஸ் தான் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான வண்டி தான் உள்ள ஸ்பேஸியான இடம் இருக்குது நல்ல ஃபேமிலிக்கு யூஸ் ஆன சூப்பர் வண்டி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் வந்துடுது இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருது நெகோஷியேட் ப்ரைஸ் தான் ஸோ இப்போ அடுத்த வண்டி நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்கிறது ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக பெட்ரோல் வண்டி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது கஸ்டமர் சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரீபெயின்டெட் தான் பட் ஒரிஜினாலிட்டி இல்லை அப்படின்னாலும் வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல கியர் சிஸ்டம் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் கொண்டு டயர் பாயிண்ட் கொண்டு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா புது கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட்டு பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரிஜினாலிட்டி மட்டும் இருக்காது ஸோ ரீபெயிண்ட்டு பண்ணிடுதான் உங்களுக்கே தெரியும் வண்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சஸ்பென்ஷன் முதற்கொண்டு நல்லா இருக்குது என்ஜின் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டயர் பாயிண்ட் கொண்டு எதுவுமே எந்த செலவும் கிடையாது பாடி லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது வாங்க இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம் ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடுது பவர் ஸ்டேரிங் வந்துடுது ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டில் பாருங்கள் ஒரு டெக்கரேட் எதுவும் பண்ணியிருக்காங்க ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது லெதர் சீட்ஸு லெதர் சீட் வந்துடுது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் வாஷ் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா வண்டி சூப்பராக இருக்கும் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லை ஏசி முதக்கொண்டு நல்ல ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வண்டிக்கு பக்காவாக இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்க வண்டி தான் பாஸ்டியரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசி இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று முப்பத்தஞ்சு தான் வருது வாங்க நெக்சன் பண்ணி நீட்டாக ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஜெய்ஜான்டிக்கான வண்டி ஹோண்டா சிஆர்வி ஸோ நல்லா சூப்பரான ஒரு லென்த்தியான வண்டி இது ஸோ இதோட டயர் பாயிண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது பேக்கில் மட்டும் கம்மியாக இருக்குது அதனால் வந்து பேக்கில் வந்து கம்மியாக இருக்குது ஃப்ரண்ட்டில் நல்லா கண்டிஷனில் போட்டிருக்காங்க அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை நம்ம பார்க்குறப்பவே தெரியும் ஸோ மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும் மைனரானால் அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பம்பரில் எதை லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குற பெருசாக தெரியாது ஸோ பேக் சைட் பார்த்துட்ருக்கோம் இது ஸ்டெஃப்டி பின்னாடி இருக்குது ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஸுரி கேட்டகரியில் இருக்கிற எல்லா என்ன வண்டி இருக்கோ அந்த வண்டியில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது ஸோ இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஷமாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மி இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அது இந்த பேக் மிரர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ஏசி யூஸ் பண்ணாமல் கூட நம்ம அந்த காற்றை யூஸ் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த சைடில் ஏர்பேக்கு அதுக்கப்புறம் அலாய் வீலு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இன்னும் ஒரு கூலர் ஒன்று இருக்குது எல்லோரும் கா எல்லாமே காட்டுறேன் வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம் நாலு பவர் விண்டோ பேக்கில் ஒரு விண்டோ வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஏர் பேக் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒரு டச்சு ஸ்க்ரீன் அங்கே ஒரு ஏர் பேக் டேஷ் போர்டில் இருக்குது ஸோ லெதர் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டான வண்டி இது ஒரு லக்ஸுரி பீப்புள்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு வண்டி பேக்கில் சீட்டில் போட்டுக்கலாம் வேணாம் ஸோ டச் ஸ்க்ரீன் ஒர்க்கிங்கில் இருக்குது இது இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் இது ஆட்டோமேட்டிக் கியர் ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா இது ஒரு கூலர் ஸோ ஏதோ ஒரு ஏதாவது விஷயத்தை வந்து வச்சுக்கணுன்னா சேஃபாக வச்சுக்கலாம் இது ஒரு கூலர் கூல் பாக்ஸ் இது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடையாது நம்ம வேணால் போட்டுக்கலாம் ஒரிஜினாலிட்டி இந்த காரை பொறுத்தல உள்ள இவ்வளோ தான் வரும் ஃபைவ் சீட்டர் தான் வரும் ஆனால் நம்ம செவன் சீட்டர் நம்ம யூஸ் போடணுன்னா போட்டுக்கலாம் ஸோ ஃபார் ஸ்டியரிங் பவர் விண்டோ ஆடியோ சிஸ்டம் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் கியர் கூலர் அலாய் ஏர் பேக் எல்லாமே வந்துடுது ஏசி மொத கொண்டு எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் லட்சம் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் இது நிறைய போயிட்டுருக்கு நான் நானே அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருக்கேன் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அது நெகோசியேட் ப்ரைஸ் தான் வாங்க நேரில் எடுத்துக்கலாம் ஸோ எல்லா வண்டியும் நம்ம பார்த்துருப்போம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொதல் முதல் பார்க்குறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம்